முக்கிய செய்தி. மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு 5 நாள் காவலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் ஆடிட்டர் தம்பதி கொலை வழக்கின் கொலையாளிகள் இருவரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இருவரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆடிட்டர் தம்பதி கொலை வழக்கில் கொலையாளி உட்பட அவரது நண்பர் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என போலீசார் தரப்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏற்று நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதியை வழங்கியிருக்கிறது. மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மயிலாப்பூர் ஆடிட்டர் தம்பதி கொலை வழக்கில் 2 கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கொலை வழக்கில் இன்னும் பல்வேறு தகவல்கள் வந்து முழுமையடையாமல் இருக்கிறது விசாரணையில என அவர்கள் 2 கொலையாளிகளையும் காவலில் எடுப்பதற்காக மயிலாப்பூர் போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணைக்காக இன்று குடல் சிறையில் இருந்த 2 கொலையாளிகள் கிருஷ்ணா மற்றும் ரவி காவல்துறையினர் பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்த வழக்கின் விசாரணையில காவல்துறை தரப்புல பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்குல பல்வேறு தகவல்கள் இன்னும் திரட்ட வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய சாட்சிகள், நேரில் பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லை. இந்த 2 பேரையும் கொலையாளிகளான இந்த இருவரையுமே நேரில் அழைத்து சென்று இந்த கொலை எப்படி நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த சம்பவ இடத்திற்கு கொண்டு சென்று விசாரிப்பது விசாரணையினுடைய ஒரு பாணி. அதன் அடிப்படையில் அதுவும் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய கொலையாளிகள் குடும்பத்தினருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை செய்யப்பட வேண்டியிருக்கிறது என காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த வழக்கினுடைய பின்னணியில 40 கோடி ரூபாய் பணம் இந்த கொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் தம்பதி குடும்பத்திடம் வந்து இருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில் தான் இந்த கொலையே வந்து நடந்திருப்பதாக விசாரணையில் வாக்குமூலத்தில் கிடைத்த தகவல் வந்து வெளியானது. எனவே அந்த 40 கோடி ரூபாய் குறித்த அந்த பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. எனவே காவல்துறை கேட்ட இந்த 5 நாள் போலீஸ் காவலையும் அனுமதித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த 2 பேர் கொலையாளிகள் 2 பேரையும் தற்பொழுது மயிலாப்பூர் போலீசார் கொண்டு சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவும் பிறகு கொலை நடந்த இடங்களில் அழைத்து சென்று நடித்து காண்பித்து அதை வீடியோவாக பதிவு செய்து அதை வழக்குக்கான ஆதாரங்களை சேர்க்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.